ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தீபாவளி பண்டிகை வந்துருச்சு. தீபாவளிக்கு போனஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அரசு ஊழியர்களுக்கு வந்து போனஸ் வழங்கப்படும்னு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சது ரொம்ப குடும்பங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 291,975 குடும்பங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிகிற பணியாளர்களுக்கு அதிகாரிகளுக்கு அலுவலர்களுக்கு போனஸ் உத்தரவு வழங்கியிருக்காங்க. அந்த விவரம் என்னன்னா 2019-2020 ஆண்டுக்கான போனஸ் மற்றும் கருணை தொகையை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்கறதா உறுதி எடுத்திருக்கிறாங்க. அந்த அறிவிப்பை வந்து முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள், தமிழ்நாடு அரசு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக ஊழியர்கள், தமிழ்நாடு அரசு நுகர்வுபொருள் வாணிப கழக ஊழியர்கள், தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட கழக பணியாளர்கள் ஊழியர்கள், இப்படி பல நிறுவனங்களில் பணிய புரியக்கூடிய 291,975 கிட்டத்தட்ட 300,000 பணியாளர்களுக்கு வந்து அரசு வந்து பண்டிகை காலக்கான போனஸ் அறிவிச்சிருக்காங்க. அந்த போனஸ் வந்து அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிய சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. அது வந்து 8.33% போனஸும் 1.67% கருணை தொகையும் சேர்த்து சுமார் 10% போனஸ் அவங்களுக்கு வழங்குறதா அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இதன் மூலியமா வந்து ஒருவருக்கு வந்து ₹8,400 வரைக்கும் போனஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதுல வந்து திருத்தப்பட்ட போனஸ் சட்டம் 2015 போனஸ் பெற தகுதியுள்ள சம்பள உச்ச வரம்பு ₹21,000 உயர்த்தி இருக்கிறாங்க. அதன்படி போனஸ் கணக்கிட இருந்த மாதாந்திர சம்பள உச்ச வரம்பை ₹7,000 உயர்த்தி இருக்கிறாங்க. இதன் மூலியமா ஒரு நபருக்கு ₹8,400 வரை போனஸும் கருணை தொகையும் சேர்ந்து கிடைக்கும். இது வகைக்கு 210.48 கோடி ரூபாய் வந்து போனஸ் மற்றும் கருணை தொகையா வந்து அரசுக்கு செலவாகும். என்ன செலவு இருந்தாலும் கடந்த 6-7 மாதங்களாக இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மூலியமாக அரசுக்கு போதுமான வருமானம் இல்லாத காரணத்தால் இருந்தாலும் அதில் இருக்கிற ஊழியர்கள் வந்து அவர்கள் வந்து பண்டிகையை கொண்டாட வேணுங்கிறதுனால அரசாங்கம் வந்து கடந்த கொரோனா காலத்திலையும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கியதோடு மட்டும் இல்லாம போனஸையும் முன்கூட்டியே அறிவிச்சது அந்த ஊழியர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது. இப்படி எல்லா துறைகளிலும் தங்களுக்கு போனஸ் வரணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. எப்படியோ அரசை நம்பி பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு இந்த போனஸ் அறிவிப்பு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. குறிப்பா அந்த குடும்பங்களை சேர்ந்த தாய்மார்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.